ப்ரோ ஒன்றும் இல்லை, லைக் காலேஜ் டைமிங்லாம் எப்படி ப்ரோ? இது வந்து மார்னிங் காலேஜ் ப்ரோ, ஓகே 8:30 டு 1 o'clock, 1:30 வரைக்கும் இருக்கும் காலேஜ். ஓகே ஓகே ப்ரோ. ப்ரோ ஒன்றும் இல்லை, லைக் காலேஜ் டைமிங்லாம் எப்படி ப்ரோ? இது வந்து மார்னிங் காலேஜ் ப்ரோ, ஓகே 8:30 டு 1 o'clock, 1:30 வரைக்கும் இருக்கும் காலேஜ். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே அப்புறம் ஃபீஸ் ப்ரோ? ஃபீஸ் வந்துட்டு பர் இயர் இல்லைன்னா ஹாஸ்டல் அந்த மாதிரி? பர் செமஸ்டர் தான் ப்ரோ இது ஃபீஸ். ஓகே செமஸ்டர் ஃபீஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 50,000 டு 45 டு 50 செமஸ்டருக்கு மாறுது. ஓகே ப்ரோ. ஒவ்வொரு செமஸ்டர் மாறு 47, 44, ஓகே ஓகே 46 அந்த மாதிரி வரும். 50க்குள்ள, 45 ல இருந்து 50 க்குள்ள எல்லா செமஸ்டர் டோட்டலா ஓகே ஒரு ஓகே 2 lakhs வரும் டோட்டலா. ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ. அப்புறம் இது ப்ரோ ஒர்க் லோட் எல்லாம் வந்துட்டு எப்படி ப்ரோ, லைக் படிக்கிறது அந்த ஒர்க் லோடு அதெல்லாம்? ஒர்க் லோட் பெருசா இருக்காது. ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து இன்டர்ன்ஷிப் வரும், செகண்ட் இயர்ல மெயின் ப்ராஜெக்ட் வரும். ஓகே ப்ரோ. லைக் டியூவல் ஸ்பெஷலைசேஷனா ப்ரோ? ஆ டியூவல் ஸ்பெஷலைசேஷன் மூணு ஸ்பெஷலைசேஷன் வச்சிருக்காங்க, HR, மார்க்கெட்டிங், ஃபைனான்ஸ் மூணுமே வச்சிருக்காங்க. ஓகே ஓகே. நமக்கு ரெண்டு மேஜர் எடுத்துக்கலாம் அதுல. ஓகே ப்ரோ. இந்த இன்டர்ன்ஷிப் சொன்னீங்களா ப்ரோ, அது வந்துட்டு காலேஜ் அரேஞ்ச் பண்றதா இல்ல நம்ம? நம்ம தான் ப்ரோ ஓனர், நம்ம தான் ஓனர். இதா கம்பெனில போய் ஜாயின் பண்ணோம் ஃபர்ஸ்ட் இயர்ல. ஓகே ஓகே ப்ரோ. எந்த டிபார்ட்மெண்ட்ல ப்ரோ லைக் அதிக பிளேஸ்மெண்ட்ஸ்லாம் வருது? லைக் பிளேஸ்மெண்ட்ஸ் வந்துட்டு நல்லா இருக்குங்களா? எந்த மாதிரி கம்பெனிஸ் அந்த மாதிரி பிளேஸ்மெண்ட் ரிலேட்டடா? எம்சிஏ, எம்எஸ்சி, பிசிஏ. ஓகே இந்த ஐடி ஐடி நான் எம்பிஏ. ஓகே ஓகே. எம்எஸ்சி லேயே நிறைய வருது, எம்பிசி எம்பிஎஸ் லேயே நிறைய வருது. ஓகே ஓகே ப்ரோ. இந்த காலேஜ்ல இது பெஸ்டா இருக்கு, எம்சிஏவும் எம்பிஏவும். ஓகே ப்ரோ. அதான் எம்பிஏல வந்து லைக் எந்த மேஜர் எடுத்தா லைக் பிளேஸ்மெண்ட்? மார்க்கெட்டிங், மார்க்கெட்டிங். ஓகே ஓகே. அப்புறம் அந்த என்ன சொல்றது, டீச்சர் ஸ்டூடண்ட் ரிலேஷன்ஷிப் லைக் அவங்க நல்லா சொல்லி தராங்களா? நல்ல கோச்சிங் இருக்கும் ப்ரோ, இங்க கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஓகே ஓகே ப்ரோ. ஓகே. திருச்சியில படிக்கணும், லோக்கல்ல திருச்சியில தான் படிக்கணும் அப்படின்னா இந்த காலேஜ் வந்து நமக்கு பெஸ்ட். ஓகே. கொஞ்சம் ஃபீஸ் கம்மியா, ஒரு 2 lakhs, 2.5 lakhsல எம்பிஏ முடிக்கணும். ஓகே ஓகே ப்ரோ. அப்படின்னா இங்க பெஸ்டா இருக்கும். சரி ப்ரோ. ரூல்ஸ் ப்ரோ, ரூல்ஸ் எல்லாம் லைக் ஸ்ட்ரிக்டா லீனியன்டா? கொஞ்சம் லீனியன்டா ப்ரோ இருக்கும். ஹாஸ்டல்லாம் ப்ரோ? ஹாஸ்டல்லாம் லைக் ஹாஸ்டல் இப்போ வந்து பெருசா ஓபன் ஆகல ப்ரோ, அதனால ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ஹாஸ்டலுக்கு என்னன்னு தெரியல. பசங்க எல்லாமே வெளியே தான் தங்கி படிக்கிறாங்க, பெருசா ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தெரியல ஹாஸ்டலோடது. ஓகே ப்ரோ. வேற என்ன, அதான் உங்க காலேஜ்ல பிளஸ் இது அப்புறம் மைனஸ் இது அப்படின்னா எது ஏதாவது சொல்றீங்களா? லைக் இதெல்லாம் பிளஸ் ஏதாவது மைனஸ். கோவிட் சுச்சுவேஷன்ல அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் லீனியனா இருக்காங்க, எப்ப வேணா வரலாம் எப்ப வேணா போலாம் அந்த மாதிரி. அது மட்டும் தான் ப்ரோ ஒண்ணு, மத்தபடி ஒண்ணும் இல்ல, மத்தபடி எல்லாமே கரெக்டா இருக்கும். ஓகே ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, தேங்க்ஸ் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. தேங்க்யூ. என் பேரு சிவா ப்ரோ, சரிங்களா? நான் திருப்பி இன்கேஸ் வேற யாராவது ஏதாவது டவுட் கேட்டாங்கன்னா சார் ப்ரோ கால் பண்ணுங்க, நான் டீடைல்ஸ் என்னால முடிஞ்ச அளவுக்கு சொல்றேன். ஓகே ப்ரோ. ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஓகே ப்ரோ.